Hi friends, in this part, we will talk about Lilypad Arduino board. We will talk about Arduino board, we will talk about Arduino Uno. So, Lilypad is a board, we will talk about that. So, this is Lilypad board, it is a round shape. This is the Uno board, same 0 to 13 digital pins, plus A0 to A5 analog pins. So, how do we program this? FTDI programmer மூலமாதான் பண்ணலாம். FTDI-னா Future Technology Device International. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த FTDI USB to TTல கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, வியரபிள் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸோட வச்சு தச்சு நம்ம அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு ஸ்பைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்டர் கண்ட்ரோல் ரோபோட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த FTDI ப்ரோக்ராமர் இல்லாதவங்க எப்படி அடினோ யூனோ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான டாஸ்க். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அடினோ யூனோ போர்டு யூஸ் பண்ணுறவங்க அதில் இருக்கிற அட்மகா 328ங்கிற கண்ட்ரோலரை, அதாவது அதுதான் நம்மளுடைய சிப், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 126 பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 126 பின்ஸ் என்னென்னா, DDR, Transmit, TX pin, RX pin, Transmitter pin, Receiver pin, VCC power supply, இந்த ரெண்டும் கிரவுண்டு தான். ஸோ இந்த R பின் கூடையும் டைரெக்டாக ஷார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூனோ இருக்கிற ஆர்எக்ஸையும் இந்த லில்லிபேட் போர்டில் இருக்க ஆர்எக்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. TX-ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டையும் அதே மாதிரி சப்ளையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு பிரெட் போர்டு மூலமாக இருந்தால் பிரெட் போர்டு மூலமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேரெக்டாக ஷார்ட் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரோக்ராம் பண்ணும்போது மட்டும் நம்ம அடினோ போர்டு இருக்கலாம், அடினோ ஐடியில் அந்த போர்டில் அடினோ யூனோக்கு பதிலாக லில்லிபேட்ங்கிற போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கலுங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.